சென்னை துறைமுகம் மதுரவாயில் இடையிலான ஈரடுக்கு உயர்மட்ட சாலை பணிகளுக்கு ஒன்றிய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு வரை கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது சென்னை துறைமுகத்தில் இருந்து மதுரவாயிலுக்கு புதிய உயர்மட்ட சாலை அமைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. அதிமுக ஆட்சி அமைந்த பின் கூவம் ஆற்றின் வழித்தடத்தை மாற்றும் வகையில் இத்திட்டம் இருப்பதாக கூறி கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. மீண்டும் திமுக ஆட்சி அமைந்த பின் புத்துயிர் பெற்றுள்ள இந்த திட்டத்திற்கு கடந்த மே மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி 20.56 கிலோமீட்டர் நீளத்திற்கு 5,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துறைமுகம் மதுரவாயில் ஈரடுக்கு உயர்மட்ட சாலை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தின்படி சிவானந்தா சாலை முதல் கோயம்பேடு வரை ஈரடுக்கு மேம்பாலம் அமைய உள்ளது. அதில் கீழடுக்கில் உள்ளூர் வாகனங்களும் மேலடுக்கில் துறைமுகம் செல்லும் வாகனங்கள் செல்லும் வகையில் உருவாக்கப்பட உள்ளது. உள்ளூர் வாகனங்கள் செல்ல வசதியாக 13 இடங்களில் நுழைய மற்றும் வெளியேற பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது கோயம்பேடு, அண்ணாநகர், சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட நகரின் பிரதான பகுதிகளில் உள்ள உட்புற சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் குறைய வழிவகுக்கும். 15 ஆண்டுகளுக்கு பிறகு தீவிரமடைந்துள்ள இந்த திட்டப்பணிகளுக்கு கடலோர ஒழுங்குமுறை மண்டல மேலாண்மை அனுமதி வழங்க ஒன்றிய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் குழு நிபந்தனைகளுடன் ஒப்புதல் வழங்கியுள்ளது. 604 தூண்களை கொண்ட ஈரடுக்கு உயர்மட்ட சாலையில் 375 தூண்கள் கோவம் ஆற்றுக்குள்ளும் 210 தூண்கள் கடலோர ஒழுங்குமுறை மண்டல பகுதிக்குள்ளும் அமைகின்றன. உயர்மட்ட சாலைக்காக எழுப்பப்படும் தூண்களால் மழைக்காலத்தில் மட்டுமின்றி சாதாரண நேரங்களிலும் நீரோட்டத்திற்கு தடை ஏற்படக்கூடாது என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கூவம் ஆற்றை மேலாண்மை செய்து வரும் பொதுப்பணித்துறையுடன் கலந்தாலோசித்து ஆற்றின் தூண்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை ஒன்றிய அரசு விதித்துள்ளது. இத்திட்டம் நிறைவேறினால் சென்னை துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறன் 48 விழுக்காடு அதிகரித்து காத்திருப்பு காலம் 6 மணி நேரம் வரை குறையும். மாநகரின் போக்குவரத்து நெரிசலும் கட்டுப்படுத்தப்படும். ஈரடுக்கு உயர்மட்ட சாலை கட்டுமான பணிகளை 2024 ஆண்டு டிசம்பருக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.